சென்னை அண்ணா சாலையில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை இரண்டு பேர் சேதப்படுத்தும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைகிறார். வணக்கம் சுதர்ஷன், விவரங்களை பதிப்பண்ணலாம். வணக்கம். சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில இருக்கக்கூடிய, அதாவது நந்தரம் அருகே தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்திற்கு சொந்தமான அலுவலகத்தில் தலைத்தளத்தில் கனரா வங்கியுடைய ஏடிஎம் வந்து செயல்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் இரவு ஏடிஎம்ல இருந்து திடீரென்று சட்டம் வரவே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு காவலாளி சிவகுமார் வந்து முதல் திறக்கத்திற்கு கீழே இறங்கி வந்து பார்த்ததெல்லாம் தெரியாது. ஏடிஎம் உள்ள இருந்து இரண்டு நபர்கள் வெளியே தப்பித்து ஓட்டம் கொடுத்திருக்கிறாங்க. உள்ளே சென்ற பார்த்ததுல ஏடிஎம் இயந்திரத்தின் கண்ணாடி அதாவது அந்த மானிட்டர் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அந்த காவலாளி வங்கி அதிகாரிகளுக்கு மற்றும் காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல்களை வந்து அளிக்கிறார். அவர் தகவல் அளித்த உடனே சேலம்பட்டை போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். அதாவது சம்பவ இடத்திற்கு எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். அங்கு இருக்க அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றினர். அது அந்த நபர் கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு தான் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்தார் என்பது அந்த சிசிடிவி காட்சிகள் தெளிவாக இதை தற்போது கிராமத்தை கொடுத்திருக்கிறது. சமூக வலைத்தளம் இந்த சிசிடிவி காட்சி வந்து வைரலாகி வருகிறது. தொடர்ந்து இந்த கொள்ளையர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சேனாபடி போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களை பிடித்ததால் இதற்கு முன்னாடி வேற ஏதாவது ஏடிஎம்ல வந்து கொள்ளையடிக்க முயன்றார்களா, இது ஏடிஎம் கொள்ளையா சொல்லிட்டு தெரிய வரும். தொடர்ந்து போலீசார் அவர்களை வந்து தீவிரமாக தேடி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.